அவனை சும்மா மிரட்டுறாங்க. அவன் வந்து இந்த கொரோனால இதாகிட்டானுங்க. அவன் அப்போல்லாம் போய் இந்த ஸ்கூல் படிக்கிற பையன்தான் அவன், கொரோனால எல்லாம் லீவ் ஆகிட்டு அதுங்க வந்து ஃப்ரெண்டாக இருந்ததுங்க. இருந்திருக்கும்போது இதுங்களுக்கு இன்னும் தண்டனை ஒன்றுமே தெரியல எனக்கு, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவன் சும்மா வந்து மிரட்டுறான், அது எதுக்கு மிரட்டுறான்னு ஒன்றும் தெரியல எங்களுக்கு. இவனு வந்து கேட்க முடியல. ரெண்டு நாளாக வந்து இன்னும் மிரட்டிக்கின்னு இது பண்ணுறான். அவன் வந்து ஒரு தடவை வந்து பசங்க கூட இருந்து அவன் ஒரு ஃப்ரெண்டு அவன் கூட அவன் வந்து இருந்திருந்தான். அவன் பே அவன் போய் வண்டியில் போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டுக்கிறான். அவனை வச்சு மிரட்டுறான் இவன், அவன் நீ தான் சாக அடித்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து வந்து மிரட்டி கத்தி எடுத்துன்னு வந்து வெட்ட வந்தான். முந்தா நாள் வெட்ட வந்தான். உள்ளே எங்கே வீடு தாண்டி வந்தான். இதெல்லாம் கேட்டெல்லாம் பூட்டி தான் இருக்குங்க. அவன் எப்படியோ ஏறிகிரி வந்து அந்த வழியாக வந்து படியில் உக்காந்துருந்தான். கத்தியை நீட் இவ்வளோ பெரிய கத்தி நீட்டாக எடுத்துகிட்டு வந்து அவன் வெட்ட வந்ததுக்கு உள்ளே ஓடியான்ட்டாங்க. உள்ளே ஓடியாந்து நாங்கள் எல்லாம் உள்ளே மாட்டினா அப்புறம் வெளியில் டாப்பால் போட்டு வந்து எகிரி குச்சி ஓடியாந்துட்டான். ஓடியாந்துட்டான் முந்தா நாள் நைட்டு நடந்தது. 12:00 இருக்கும். அப்போது நேற்றுக்கும் அதேமாரி பொழுதாட வந்து இதேமாரி பெட்ரோல் போட போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் மெசேஜ் அமைச்சிருக்கான். இவன் சொல்லியிருக்கான். அதனால் நாங்கள் எல்லாமே சார் இங்கே இருந்தோம். நாங்கள் 12:00 1 இங்கே தான் நின்று தான். அப்போல்லாம் வரல. 1:30 மேலே வந்து இதேமாரி இங்கே நின்று பெட்ரோல் பண்ணுறதை அடிச்சுட்டு அப்படியே ஓடிட்டுக்கிறோம். அது அப்படியே எரிஞ்சுது. சின்னவெல்லாம் பசங்களாம் வந்து மேலே இருந்து பார்த்து அப்புறம் ஓடியாந்தானுங்க, அதுக்குள்ளே ஓடிட்டானுங்க. அதான் நடந்தது. இது நைட்டு அதான் அந்த பெட்ரோல் இது அதை வந்து அடித்தாங்க. இங்கேருந்து மேலே அடித்தாங்க, அங்கே எரிஞ்சிடுச்சு. அதுதான் நடந்தது. இது அதை ஓடிட்டான் அவன். அவன் வந்து பிடிக்க வரத்தங்காட்டி அவன் ஓடிட்டான். எல்லாரும் ஓடியாந்து வரத்தங்காட்டியும் அதெல்லாம் இது ஆகலை. ஆனால் எரிஞ்சது, எரிஞ்சதை மட்டும் பார்த்தாட்ட தண்ணி ஊற்றி அழிச்சிட்டாங்க. அதுதான் நடந்தது. என் பேர் அமுதா. என் பையனை சும்மா வந்து மிரட்டுறான், கத்தி எடுத்து மிரட்டுறான். வேலைக்கு அமிச்சோம். சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நேற்று வச்ச போலீஸ்லாம் வந்து அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காங்க. ஆனாலும் சும்மா வந்து மிரட்டுறான், இது எதுனாலும் தெரியல. அவன் வந்து கத்தி எடுத்துன்னு வந்து மிரட்டினா அவன் வேலைக்கு போகிற இடத்துலலாம் மிரட்டுறான். இது நமக்கு உயிருக்கு உதரவாதம் இருக்காடாந்தில நமக்கு பயமாக இருக்குது. அவனும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணி அவன் சரி பண்ணி அவன் வெளியில் போகிறதே இல்லை, வீட்டிலே இருக்கான். இவனுங்க வீட்டாண்ட வந்து இதுமாரி நைட்டில் வந்து மிரட்டான். அவன் ஒரு இடத்துல இருக்கான், இவன் வீட்டில் இருக்கான். இவன் வந்து இங்கெல்லாம் மிரட்டி இதுமாரி கூட போகிற இடத்துல எங்கன்னா மிரட்டுறதுனால நமக்கு பயமாக இருக்குது. அதுதான் நடந்தது. அதான் நடந்தது. இது அவன் என்னத்துக்கு மிரட்டுறான்னு ஒன்று அவங்க நான் விசாரித்தாதான் இதுக்கு ஒன்று. எதுக்கு சும்மா மிரட்டினோம்? அவன் வந்து ஒரு தாட்டி தப்பு பண்ணிவிட்டு அவனை இட்டுன்னு போய் கூட அடித்து அவனை மண்டையெல்லாம் உடச்சி ரத்த காயெல்லாம் பட்டிட்டான் அவன். அதுக்கப்புறமா அவனை விடாமல் தேத்திட்டே இருந்தால் என்ன ஆகுது? நாங்கள் அவன் கூடவே நாங்கள் காவலாக இருக்க முடியும்? சரி பண்ணி அவனை இது பண்ணி விடா. அவனை இவனை பிடிச்சாங்க, என்ன வெளியில் விடாமல் விட வந் வெளியில் வந்தான்னா உடனே இங்கே தான் வர்றாங்க. வெளியில் அவன் ஒரு ரெத்தின் வழி செயல்பட வெளியில் வந்துட்டானா இங்கே தான் வரணும்னு வந்து வந்து இதேமாரி நைட்டு 1:00 2 அப்போ வந்து அமக்களம் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அமக்களம் பண்ணுறாங்க. முடிவு அதனால் இது அதனால் பயமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு.